குட் மார்னிங், வெல்கம் டு மார்க்கெட் டேபிள். எக்ட்ரா டிஆர் அருள்ராஜன். ஒவ்வொரு நாள் காலையில் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னையோட தகவல்கள், இன்னைக்கு August 16, 2023 ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை வலிமை குன்றி முடிந்திருக்கிறத பார்க்கணும். ஏற்கனவே முக்கியமான மூணு இண்டெக்ஸ்மே டவு ஜோன்ஸ், எஸ்என்பி 500, நாஸ்டாக் எல்லாமே 1% மேலான இறக்கத்தை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை ஒட்டி ஆசிய சந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சந்தைகளுமே, அதாவது முக்கிய சந்தைகளான ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஹாங்ஸாங் ஆகட்டும், சவுத் கொரியா காஸ்பி, சீனோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே தற்போது இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. நம் சந்தை எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய சந்தையை வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்ற பேரில் டாலர் டேர்ம்ஸ் ட்ரேட் ஆகுது நம்ம பார்க்குறோம். அதுவும் வலிமை குன்றி இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு 70-80 புள்ளிகள் கூட இறங்கி துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது நிலை பெறுமா, ஒரு இடத்துல இந்த திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஈக்விட்டி ப்ரோல நம்ம அதை நம்ம டீல் பண்ணுறோம், எந்த இடத்துல அது திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ஓகே, நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 19,250 கீழே சப்போர்ட் ஆகும், 19,050 மேலே அப்சைடு வச்சுருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ல 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 இறங்கி எது நோக்கி வந்துட்டு இருக்கு, நம்மளுடைய சப்போர்ட் லெவல் நோக்கி வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். மேபி இன்னொரு 100 புள்ளிகள் தாக்கு பிடிக்குமான்றது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது ரீபவுண்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த கட்ட இறக்கம் என்பது இன்னும் சற்றே வலிமையாக இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து நிஃப்டி பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கீழே இறக்கி போட்டிருக்கோம், 45,800, ரொம்ப நெருக்கமான ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறோம் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 2,300 புள்ளிகள் ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ மெல்ல மெல்ல எதை நோக்கி வந்துட்டு இருக்கிறது, நம்மளுடைய சப்போர்ட் லெவலை நோக்கி வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த சப்போர்ட் லெவல் தாக்கு பிடிக்குமா அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது இன்ச்ட் அப் டு 4.20. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் படிப்படியாக மேல் நோக்கி ஏறிக்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம், 103.19. இது ரெண்டுமே பங்கு சந்தைக்கு ஒரு பாதகமான சூழலை கொடுப்பதாக பார்க்குறோம். பிரண்ட் கோவில் மட்டும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா $86 மேலே இருந்தது, இப்போ 84.77. சீனாவினுடைய பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால குரூட் ஆயிலோட டிமாண்ட் குறையும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. தங்கமும் தொடர்ந்து மெல்ல மெல்ல எந்த இடத்துலருந்து ஏற ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1904 அது மேலே எவ்வளோ போச்சு பார்த்தீங்கன்னா 1980 வரைக்கும் கூட போனது டாலர் பெர் அவுன்ஸ். இப்போ மீண்டும் அங்கே வந்தாச்சு. ஒருவேளை இந்த எல்லை உடைக்கப்படும் போது புதிய வீக்னஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த எல்லைன்றது முக்கியமான எல்லையாக நம்ம பார்க்கணும், பாட்டம் அவுட் ஆகுமான்றதை பார்க்கலாம். USD/INR வலிமை குன்றுதல் தொடர்ந்து நீங்கள் வந்துட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 82 ரேஞ்சில் இருந்தது இல்லையா, 81.7, 81.8 அதுலேருந்து கட கட கடன் எங்கே போயிடுச்சு, வலிமை குன்றி 82.95 போனது நம்ம பார்க்குறோம். ஆக ஸோ இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸும் அப்படின்றதும் வலிமை குன்றிதான் காணப்படுகிறது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஸோ மேலும் என்ன தகவல் இருக்கு மேக்ரோஸில் பார்க்கலாம். இந்தியாவோட CPI எண்கள், அதாவது ஜூலையோட CPI எண்கள் வெளியானது 7.44% அப்படின்றத பார்க்குறோம். இது கடந்த 15 மாதங்களில் அதிகபட்ச அளவாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக RBI-னுடைய அப்பர் லிமிட், த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. அதை தாண்டி மேலே நிற்கிறது பார்க்கணும். கடந்த 5 மாதங்களாகவே இது வந்து இந்த 6% மேலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் RBI-னுடைய நடவடிக்கைகள் என்பது வருங்காலத்தில் எப்படி இருக்கும்ன்றது நம்ம ஒரு கேள்வி குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. சைனாவோட எக்கனாமிக்கல் டேட்டா எல்லாமே வீக்காக தான் இருக்குது. ஆக நமக்கு டொமஸ்டிக் சைடு ஆகட்டும், குளோபல் சைடு ஆகட்டும், ஒட்டுமொத்தமாக ஒரு வீக்னஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே சமயம் US சைடில் ஓரளவுக்கு வரக்கூடிய டேட்டா, பர்டிகுலராக US-ஓட ரீட்டைல் சேல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வலிமையாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மற்றபடி குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வலிமை கூட்டிதான் காணப்படுகிறது. ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். சமீபத்தில் வெளியான முக்கியமான சில ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ITC ஓரளவுக்கு லாபத்தை கூட்டி காட்டியிருக்கிறது, ONGC பரவாயில்லாமல் லாபத்தை காட்டியிருக்கு. ஆனால் தேவிஸ்ல அப்படி லாபம் குறைந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். NMDC லாபம் கூடியிருக்கிறத பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ரிசல்ட்லாம் முடிந்திருக்கிற நேரத்தில் BSE-யோட ஒரு 200 கம்பெனியை, டாப் 200 கம்பெனி எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் தி எஸ்டிமேட், ஸ்ட்ரீட்டோட எஸ்டிமேட்டை விட பீட் பண்ண நிறுவன எண்ணிக்கை அப்படின்றது 55% குறைவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு முந்தின கோட்டல் 66% மேலே இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த Q1 ரிசல்ட் அப்படின்றது வந்து
ஒப்பீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு ஒரு தம்ஸ் டவுன் அப்படின்றதான் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த சந்தை எந்த திசையில் நகரும் என்பதை கணிப்பதற்காக. எஃப்ஐஸ் வந்து இப்போ செல்லராக மாறிட்டாங்க, அவங்களோட செல்லிங் பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே இருக்கு பாருங்க, 2324 கோடி. டிஎஸ் வந்து 1400 கோடிக்கு வாங்கியிருந்தாலும் கூட எஃப்ஐஸோட செல்லிங் ஹெவியாக இருக்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய விற்பனை என்பதுதான் அல்டிமேட்டாக கடைசியில் டைரக்ஷனை தீர்மானிக்கிறது. அந்த வகையில் சந்தை தற்போது இறங்குமுகமாக மாறி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் ஒன்று எஃப்ஐஸோடைய தொடர் விற்பனை. ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவாக நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் இது முடிவுக்கு வருது. ஸோ இந்த கவனமாக பாருங்க. ஸோ கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடைசியாக 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இறங்கி ஒரு பவுன்ஸ் ஆனது பார்த்தோம், ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பவுன்ஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து சந்தையில் என்ன எதிர்பார்ப்பு ஊட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இனிமேல் கொஞ்சம் ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டுக்கு நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இனியோட கேப் டவுன் அதை இன்னும் கொஞ்சம் வலிமை குன்ற செய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம், வீக்னஸ் கூடி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ 19,250 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது 18,900 நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 19,250 உடைக்கப்பட்டால் இறங்கும் வேகம் மிக அதிகமாக இருக்கும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலே 19,640 என்பது மிக வலிமையான தடைகளாக தற்போது இருந்து வருகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.